Hi friends, welcome to Jeevitha's Kitchen. இப்ப எல்லாருக்குமே உடல் பருமன் பிரச்சனை இருக்கு. இத்தகைய உடல் எடையை வந்து குறைக்க 10 சீக்ரெட் weight loss ஃபுட்ட பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 காளான் உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும் உணவுப் பொருட்களின் ஒன்றாக இருக்கு. காளான உணவுல நம்ம அதிக சேர்த்து வந்தோம்னா உடல் எடை வந்து அதிகரிக்காம இருக்கும். இதுல குறைவான கலோரி மற்றும் கொழுப்புகள் வந்து இருக்கு. 2 தக்காளி கொழுப்பை வந்து கரைக்கிறதுல இதுக்கு ஈடுணை எதுமே இல்லைன்னு சொல்லலாம். இதுல இருக்கிற லைகோபின் வேகமாக மெட்டபாலிசத்தை வந்து தூண்டுது. இதனால கொழுப்பு சேமிக்காமல் எரிக்கப்படுது. நாம தக்காளி சாறு இல்லேனா சூப்பாக எடுத்துக்கொள்ளும்போது நல்ல பலன் கிடைக்குது. 3 பப்பாளி இது வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம்னு நம்ம சொல்லலாம். இதுல 90% நீர்ச்சத்து இருக்குது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கனிம சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு. பப்பாளி உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை வந்து கரைக்குது. இதன் கலோரிகள் வந்து குறைவு. இதைய எப்படி சாப்பிடணும்னா பப்பாளி பழத்தை கட் பண்ணி மேலே பெப்பர் தூவி சாப்பிடலாம். 4 இஞ்சி இஞ்சி போட்டு கொதிக்க வச்ச நீரை நல்லா ஆறின பிறகு எலுமிச்சைச்சாறு கலந்து சர்க்கரைக்கு பதில் தேன் கலந்து தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ஒரே வாரத்தில் உடல் எடை வந்து குறையும். இதில் சிட்ரிக் அமிலம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த விட்டமின் சி இருக்குது. இது கொழுப்பை வந்து வேகமாக கரைக்குது. 5 அன்னாச்சி பழம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகச்சிறந்த பழமாக இது இருக்குது. இதில் இருக்கிற புரோமோலைன் கொழுப்பை வந்து வேகமாக கரைக்குது. இது ஜீரண சக்தியை வந்து அதிகமாக்குது. இது கலோரி மற்றும் கொழுப்பை உடனுக்குடன் எரிக்கிறனால உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்குது. அன்னாச்சி பழம் சூடுங்கிறனால இது அளவாக தான் சாப்பிடணும். 6 பாகற்காய் நீரழிவு நோயாளிகளுக்கும் மட்டும் இல்லை, இது வந்து உடல் பருமனால் கஷ்டப்படுவோருக்கும் மிகவும் நல்லது. பாகற்காய் உடலில் தங்கும் கொழுப்புகளை வந்து கரைக்குது, அதோடு கலோரிகளையும் வந்து எரிக்குது. 7 முள்ளங்கி இதைய வேக வச்சு சாப்பிட்டா இதில் இருக்கிற நார்ச்சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். முள்ளங்கி உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் வைக்குது. 8 சீரகம் நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்புனீங்கன்னா சீரக தண்ணீரை குடிப்பது தான் வந்து மிகச்சிறந்தது. 1 டீஸ்பூன் சீரகத்தை 1 டம்ளர் தண்ணீரில் இரவே வந்து ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம். சீரக தண்ணீரில் பட்டைத்தூள் சேர்த்து குடிச்சிங்கன்னா எடை குறைப்பிற்கு இது அதிகமாக உதவும். சீக்கிரமாக உங்களுக்கு எடை குறையணும்னா சீரக தண்ணீரை ஒரு நாளைக்கு 3-4 முறை வந்து குடிக்கணும். 9 காலிஃப்ளவர் இது உடல் எடையை வந்து குறைக்க பயன்படும் உணவுகளில் ஒன்றாக வந்து கருதப்படுது. காலிஃப்ளவரை வேக வச்சு சாப்பிடலாம், பொரியலாகவும் கூட சாப்பிடலாம், சூப்பு செஞ்சும் சாப்பிடலாம். இதில் குறைவான கலோரி அதிகமான வைட்டமின்கள் வந்து நிறைந்து இருக்கு. காலிஃப்ளவரை நம்ம உணவில் சேர்த்து வந்தோம்னா அடிக்கடி பசி ஏற்படாது. 10 கேரட் உடல் எடையை குறைப்பதற்கான நார்த்திஸ்கள் வந்து இதில் இருக்கு. நார்த்திசுக்கள் கேரட்டில் நிறைந்திருக்குது. இதனால் வயிற்றில் நீண்ட நேரம் இருந்து பசியை போக்குது. இது செரிமானம், எடை கட்டுப்பாடு, நகங்கள், கண்கள், தோல் எல்லாவற்றிற்கும் ஆரோக்கியத்தை தருது. கேரட்டை ஜூஸாகவும் சாலடாகவும் சாப்பிடலாம். இப்போ சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், உடற்பயிற்சியும் செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.